சார், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வேளையில் நாம் திரும்புவோம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. நம்முடைய தேவன் கையை தளர விடாத தேவன், நம்மை கை கழுவி விடாத தேவன், உறுதியாய் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல நேசரைத்தான் நீங்களும் நானும் தஞ்சமாக சேவிக்கிற ஆண்டவராக வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிற தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. தளர்ந்து போன நேரத்தில் எல்லாம் நம்மை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன், திரும்பி வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. நல்ல கவனிங்க, இதை சொன்ன ஆள் யாருன்னா அனுபவித்தவர். சேஷ்டபுத்திர பாகன கடந்த வாரம் மாலை ஆராதனையில் சொன்ன சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், யாக்கோபே நான் உன்னோடு கூட வருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன். பேசுகிற நேரத்தில் யாக்கோபினிடத்தில் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதவனை போல இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருந்தான். ஆனால் ஒன்றுமில்லாமல் இருப்பதை போல உணர்ந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், யாக்கோபே உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இந்த ஆண்டவர் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பினார். மூன்று காரியத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். அதில் முதலாவது காரியம், ஆண்டவர் யார் என்று சொன்னால் உனக்கு கொடுக்கிற ஆண்டவர். அதில் முதல் குறிப்பை, அந்த முதல் பாயிண்டில் உனக்கு கொடுக்கிற ஆண்டவர் என்கிற அந்த தலைப்பில் ஒரு முதல் குறிப்பை போன வாரம் நான் உங்களோடு கூட பேசினேன். நிரந்தரமானதை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை? தற்செயலாக தான் அவன் வந்து இருந்தான், தற்செயலா இருந்ததை கர்த்தர் நிரந்தரமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தற்காலிகமாய் இருக்கிறதை நிரந்தரமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மத்தில அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த இரண்டாவது குறிப்புக்கு நேராக இந்த காலை வேளையில நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்புவாராக. அந்த 28:13 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அதை உனக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, பாதை செம்மைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு இல்லை. நடந்து போக வேண்டும் என்று சொன்னால் எந்த பாதையிலும் நாம் நடப்போம். கல்லுள்ள பாதையா இருந்தாலும் முட்களுள்ள பாதையா இருந்தாலும் கவனித்து காலடி எடுத்து வைத்து நாம் என்ன பண்ணுவோம், நடப்போம், தாண்டி போய் விடுவோம். ஆனால் படுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் படுக்க மாட்டோம். நடக்கிற பாதையில, நடக்கிற ரோட்ல நம்ம நடந்து போனாலும் நடக்கிற ரோட்ல யாரும் படுக்க மாட்டாங்க. எங்க தான் படுத்திருப்பாங்க? ரோட்டு ஓரத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, படுத்திருப்பார்கள். அப்ப நல்ல கவனிங்க, இப்ப யாக்கோபுடைய சூழ்நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ரோட்டு அவனுடைய மாலை நேரம் வந்துவிட்டது. அவனுடைய சரீரம் களைப்படைந்த ஒரு சூழ்நிலையில யாக்கோபு இருக்கிறான். தூங்கணும். நமக்கு களைப்பு வந்துருச்சுன்னா என்ன வரும், தூக்கம் வரும். அதே போல யாக்கோபுக்கு களைத்து போனபடினாலே தூங்க வேண்டும்,
அப்போதைய பிரச்சனைக்கு ஒரு தவிர்க்க அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்காக அல்ல அந்த பிரச்சனையை நீக்குவதற்காக ஒரு தற்காலிகமான இடத்தை யாக்கோபு தேடுகிறான். அந்த தற்காலிகமான இடத்தை தேடும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். உன் தற்காலிக பிரச்சனைக்கு நீ கண்டதான தற்காலிக பரிகாரத்தை தேடி, ஒருவேளை நிரந்தர அதாவது பரிகாரத்தை தேடி தெரிந்து கொண்ட இடத்தை தேடி நீ ஓடிக்கொண்டிருந்தால், இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தற்காலிகமானதை தேடி போய் கொண்டிருக்கிற உனக்கு தற்காலிகமானதை நிரந்தரமாய் மாற்றி கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை ஒருவேளை உங்களுடைய மனதிலே தோன்றும், இந்த வேளை அல்லது இந்த பரிகாரம் தரும் இந்த பாதை இந்த சூழ்நிலை எனக்கு ஒரு பரிகாரத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அந்த பாதையிலே நீங்கள் தற்காலிகமான அந்த பாதையில் அந்த பரிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தால், இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, அந்த சூழ்நிலையிலே உனக்கு நிரந்தரமானதை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிய, இங்கே தாவீதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்க்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஓனா என்ன பண்ணும், வரும் ஆடுகளை தாக்குவதற்காக, பிடித்து கொண்டு போவதற்காக. அப்போ ரொம்ப விழிப்பாய் இருக்க வேண்டும், தூங்கிவிடக்கூடாது. அந்த நேரத்தில் தாவீது இசை வாசிக்க பழகுகிறான். எதற்காக இசை வாசிக்க பழகுகிறான் என்று சொல்லி, சுரமண்டலம் வாசிக்க அவன் பழகுகிறான். எதற்காக, நேரத்தை போக்குவதற்காக, டைம் பாஸுக்காக, போர் அடிக்க கூடாது என்பதற்காக சுரமண்டலம் வாசிக்க என்ன பண்ணுகிறான், பழகுகிறான். ஆனா ஏன் வாசித்தான், தனிமையா இருக்கிறான். கூட துணைக்கு யாரும் இல்ல, கூட துணைக்கு இருந்தா என்ன பண்ணிருப்பான், பேசிட்டு இருந்திருப்பான். யாரும் துணைக்கு இல்லாததுனால, தனிமையா இருக்கிறபடியினால சுரமண்டலத்தை என்ன பண்ணுகிறான், நேரம் போக வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறான். ஆனால் என் தேவன் தற்காலிகமாக இருந்த அந்த பரிகாரத்தை நிரந்தர மேன்மையாக கர்த்தர் அவனுக்கு மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ததை சொல்லுகிறேன், சுரமண்டலம் வாசிக்கிற நேர்த்தியான ஒரு ஆளை தேடுங்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். 1 Samuel 16:17-18 1 Samuel 16:17-18 சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா. வாசிப்பதிலே தேர்ந்த ஒருவனை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வருகிறது. ஆனா அவனுடைய எத்தனை குவாலிட்டிய அவன் சொல்றாங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. தாவீதுக்கு இருந்த அந்த சுபாவங்களை கொஞ்சம் வாசிங்க, குணாதிசயத்தை கொஞ்சம் வாசிங்க. பராக்கிரமசாலி, வாசிக்கிறதுல இருங்க ஒரு நிமிஷம், வாசிக்கிறதுல தேறினவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன். அஞ்சு குணாதிசயம் இருக்கு. இந்த அஞ்சுக்கும் காரணம் என்ன தெரியுமா, பேசு, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தான் தேடுற சொல்லி ராஜா கட்டளை கொடுக்கிறான்.
ஆனா சொல்றவன் அவனுடைய அஞ்சு குணாதிசயத்தை சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால இத்தனை திறமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களோடு இருந்தா ஒன்ன பல திறமைகளை குணாதிசயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், ஒருவனை எனக்கு தெரியும், அவன் சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நேர போக்கிற்காக தற்காலிகமாக வாசித்தவனை ஆண்டவர் அரண்மனையில பிசாசு துரத்த ஒரு மேன்மையான ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு நிறுத்தினார். ஆமோஸின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆமோஸ் 6வது அதிகாரம் 5வது வசனம். தம்புருவை வாசித்து பாடி, தாவீதை போல் கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, தாவீதை போல் கீத வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி, பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து. சரி போதும், நல்ல கவனிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தாவீதுக்கு இருந்த இன்னொரு கிருபை என்ன தெரியுமா? வாத்திய கருவிகளை கண்டுபிடிக்கிற செய்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ராமன் சொல்லுங்களேன், வாசிப்பது மாத்திரமல்ல வாத்திய கருவிகளை உருவாக்குகிற ஒரு கிருபையும் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல கர்த்தர் நிரந்தரமாக்குகிறார். அதோடு நிறுத்தினாரா என்று சொல்லி பார்த்தா இல்லை. என்ன செய்கிறார்? சங்கீத சேனையை நடத்துவதற்கு, நேர்த்தியாக வாத்தியங்களை வாசிப்பதற்கு ஒரு பெரிய சேனையையே கர்த்தர் தாவீது தயார் பண்ணுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம பாஷையில் சொன்னா இசை வாசிக்கிற பாடுகிற ஒரு குயரையே தாவீது ஆயத்தம் பண்ணுகிறார். என்ன அருமையான கிருபை பாருங்க. வாசிப்பதிலே தேறினவன், இசை கருவிகளை உண்டாக்குவதிலே சிறந்தவன், ஒரு குயரையே என்ன பண்ணுகிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எங்க 10 நிமிஷம் போர் அடிக்காம இருப்பதற்காக வாசித்தவனை ஆலயத்தில் குயரையே நடத்துகிற தலைவனாக கர்த்தர் வைச்சார். ராமன் சொல்லுங்களேன், சின்னதா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அது தற்காலிகமா நீங்க எடுத்து செஞ்சிருக்கலாம், ஆனா தற்காலிகமானதை நிரந்தரமாக மாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவசியமானதை கர்த்தர் தருகிறவர். ராமன் சொல்லுங்களேன். முதலாவது காரியம் போன வாரம் சொன்ன என்ன சொன்ன? கரெக்டா தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் குறிப்புக்கு என்ன? நிரந்தரமானதை அவர் தருகிறார். இங்க ரெண்டாவது அவசியமானதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ராமன் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல அதோடு விட்டாரா, சங்கீதங்களை கர்த்தர் தாவீதை கொண்டு எழுத வச்சார். இன்னைக்கு வரைக்கும் சங்கீத பாடல்களை பாடுவதற்கு நமக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த சங்கீதத்தை பாடலாக பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எல்லா கரம் உயர்த்தி ஆண்டவரே, நீர் அவசியமானதை தருகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் நாம பாடுவதற்கு தேவையானது தாவீதே உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்காலிக பரிகாரம் என நினைத்த போது அதை சிறிதா இருந்தாலும் அதையே ஆண்டவர் நிரந்தரமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 34வது வசனம். பிசைந்தம்மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்தினுடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்களின் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அவசர அவசரமாய் போக வேண்டும். மா பிசைந்தாகி விட்டது. என்ன செய்யணும்? பாத்திரத்தில் போட்டு என்ன செஞ்சாங்க? பாத்திரத்தில் போட்டு
தோல் மேல போட்டு கொண்டு என்ன பண்ணார்கள் போனார்கள் அந்த நேரத்துல விட்டு போக மனமில்லை ஏனா மாவு பிசைந்தாகி விட்டது விட்டு போக மனமில்லை தற்காலிகமாய் எடுத்து கொண்டு போனார்கள் செங்கடலை கடந்து மறுக்கரைக்கு என்ன பண்ணுகிறார்கள் வந்துட்டாங்க மாராவுக்கு போக வேண்டும் போவதற்கு மூன்று நாள் ஆகும் மூன்று நாள் என்ன சாப்பிட்டு கொண்டார்கள் இதை கொண்டு வந்தாங்களோ அதையே கத்தர் சாப்பிட வச்சார் அல்லேலூயா அங்கிருந்து ஏழை மீட்க வருகிறார்கள் என்ன சாப்பிட்டார்கள் கொண்டு வந்ததையே என்ன பண்ணார்கள் சாப்பிட்டார்கள் அது மாத்திரமல்ல கொண்டு வந்த மா செலவழிந்து போயிற்று 70 பேரிச்ச மரங்கள் அங்கே இருக்கிறது எதற்கு 70 எகிப்துக்கு போனது 70 பேர் ஆளுக்கு ஒரு மரத்தை கத்தர் கொடுத்தார் என் தேவன் கணக்கில் ரொம்ப சரியான தேவன் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் கணக்கில் தவறாத ஒரு ஆண்டவர் கணக்கை சரியாய் நமக்கு நிறைவேற்றுகிற ஒரு நல்ல சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் வைத்திருக்கிறோம் அல்லேலூயா என் தேவன் கொடுப்பார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மா செலவழிந்து உடனே பேரிச்சம்பளத்தை கத்தர் கொடுக்கிறார் இன்று வரை எப்படித்தான் இருக்கிறது அங்கிருந்து சில நாட்கள் ஆகிறது சீனாய்க்கு வந்த பொழுது அடுத்து நாங்கள் என்ன சாப்பிடுவோம் என்று உணவை குறித்ததான எண்ணம் என்ன பண்ணுகிறது அவர்களுக்கு உண்டாகிறது அப்பொழுது மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய மகிமையை காலை நேரத்தில் நீங்கள் காண்பீர்கள் ராமேன் சொல்லுங்களேன் விடியற் காலத்தில் என் மகிமையை காண்பீர்கள் என்றார் அடுத்த நாள் காலையில மன்னாவை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார் 40 வருஷமும் அந்த மன்னாவை கர்த்தர் நிலைத்திருக்க செய்தார் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் உங்கள் பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள் கையில என்ன பண்ணுங்க தடியை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் நடப்பதற்கு தற்காலிக தேவைக்கு பாதரட்சை தேவை ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் உபாகமத்தின் புஸ்தகம் 29:5 உபாகமம் 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை நம்ம போடுற செருப்பில் எவ்வளவு நாள் வருது சொல்லுங்களேன் நம்ம வாங்குறீங்களே செருப்பு காஸ்ட்லியானு வாங்குறீங்க எத்தனை நாள் வருது 6 மாதம் மிஞ்சி போனால் கொஞ்சம் உழைச்சிதுன்னா 1 வருஷம் யாருக்கு இப்போ 1 வருஷம்லாம் வர்றதில்லை 3 மாதத்தில் வாயை பிளந்துக்கிட்டு நிற்கும் அதெல்லாம் ஆனால் இங்கே கவனிங்க அந்த போட்ட செருப்பு கிழியாமலே நாண்டவர் பாதுகாத்தார் ராமேன் சொல்லுங்களேன் அவங்க வஸ்திரம் கிழிஞ்சு போச்சா பழசாக போச்சா நம்ம வஸ்திரம் வாங்குறீங்க எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்களேன் சும்மா சொல்லுங்களேன் வஸ்திரம் வாங்குறீங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க 10 வருஷமா 10 வருஷம் பீரோல வேணா அடுக்கி வச்சிருப்பீங்க யூஸ் பண்ணுவீங்களா நான் கேட்கிறேன் அடுக்கிறத நான் கேட்கல எவ்வளவு நாள் அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஒரு நாள் போட்டு திரும்பி 1 வருஷம் கழிச்சு போட்டு அப்படி 10 வருஷம் வச்சிருக்கலாம் அது நான் கேட்கல மிஞ்சி போனா 3 மாதம் அதுவும் அதுக்கப்புறம் நீங்களே போட்டதையே போட்டு போனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க போட்டதையே அது வேலை செய்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க நான் போட்டதையே போட்டுட்டு போனால் கூட வேலை செய்கிறவங்களாம் என்ன என்ன நினைப்பாங்க ஆனால் இவங்க போட்ட வஸ்திரம் பழசாக போகவே இல்லை கை தொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன் செருப்பு கிழியாமல் பிஞ்சு போகாமல் என் ஆண்டவர் பார்த்து கொண்டார் வஸ்திரம் பழமையாய் போகாமலும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டார் அல்லேலூயா தற்காலிக பரிகாரத்தை நிரந்தர பரிகாரமாக மாற்றுகிறவர் தாயா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அதே கர்த்தர் இந்த காலவேளையில் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் தற்காலிக பரிகாரத்தை நிரந்தர பரிகாரமாக மாற்றி கொடுக்கிற ஒரு உன்னத தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கு அவசியமானதை கொடுக்கும்படியாகவே இந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் சூழ்நிலையிலே என் ஆண்டவராலே செய்ய முடியும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையிலே
தற்காலிகமானதை நிரந்தரமாய் மாற்றித்தர உமாலே ஆகும். படுப்பதற்கு ஏன் இதை ஆண்டவர் செய்கிறார்? படுப்பதற்கு ஒரு இடம் தேவை. ஆண்டவர் நினையாததை தருவார், அவசியமானதை தருவார். இந்த படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது யாருடைய நிலமோ என்று சொல்லி யாக்கோபு நினைச்சான். இது யாருடைய, வேறு யாருடைய நிலமோ? ஆனால் ஆதியாகமம் 13:15-18 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 13:15-18. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால், ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும், உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 28:4 ஆதியாகமம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும், நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, இந்த ரெண்டு வசனங்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அவன் படுத்திருந்தானே, அந்த இடம் வேறு யாருடைய இடமும் அல்ல, கர்த்தர் இவனுடைய தாத்தாவிற்கு கொடுத்த இடம். ராமன் சொல்லுங்களேன். அவங்க தாத்தாவை பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணை ஏறிட்டுப்பார் என்று சொன்னார். அவனுக்கே தெரியாது யாரிடம், யாருடைய இடமோ என்று சொல்லி நினைத்தான். வாழ்வில் விபத்து என்று சொல்லி எதுவும் நடப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விபத்து என்று எதுவுமே நடப்பதில்லை. உங்களுக்கே தெரியாது இருக்கும், ஆனவர் உங்களுக்காகவே ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பார், அதெல்லாம் உனக்கு நான் தருகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டாரு, கொடுத்தாரு. பட்டாதான் இன்னும் எழுதி கொடுக்கல, பட்டாதான் இன்னும் எழுதி கொடுக்கல. இப்ப பேரன் வருகிறான். பேரன் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா உனக்கு நான் பட்டாவை தருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்ணை ஏறிட்டு பார்க்குற எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தரப்போகிறார். எந்தெந்த ஆத்மாக்களை எல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தரப்போகிறார். நீ கால் மிதிக்கும் தேசத்தோ எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். அவசியமானதை தருவார். இரண்டாவது, மூன்றாவது குறிப்பு, ஆதியாகமம் 35:12. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன், உனக்கும் கொடுப்பேன், உனக்கு பின், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, கொடுப்பேன் என்று சொல்லி. இங்க நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நான் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் நினைக்காததை தருவீர், எனக்கு அவசியமானதை தருவீர், எனக்கென்று நான் பிறக்கும் முன்னே நீர் எதை முன்குறித்தீரோ அதை எனக்கு தருவீர். மூன்றாவது, முன்குறித்ததை தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் நான் நினைக்காததை எனக்கு தருவீர், அவசியமானதை எனக்கு தருவீர், அதை விட மேலானது எனக்கென்று ஒன்றை நீர் முன்குறித்திருக்கிறீர். இந்த முன்குறித்ததை இந்த காலை வேளையில் எனக்கு கர்த்தர் தருவீராக. ஆதியாகமம் 49:6-11 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49:6-11. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே,
என் மேன்மையே அவர்கள் கூடாரத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்திலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்மனைகளை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் யூதாவே சகோதரரால் புகழப்பட்டவன் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் போதும் நானே சொல்லி விடுகிறேன் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் தோன்றும் தன் சகோதரர் எல்லாரிலும் யூதா புகழப்படுவான் என்று சொன்னாரே அந்த யூதா ஒரு சின்ன ஆள்தான் ஆனால் அவனுக்கென்று தேவன் முன்குறித்ததை அவனுக்கு கர்த்தர் ஒரு நாளிலே கொடுத்தார் இந்த காலை வேளிலே ஆண்டவரே நான் உம்மிடம் கேட்கிற ஒரு காரியம் அவசியமானதை தருவீர் நான் நினைக்காததையும் தருவீர் ஆனால் இந்த காலை வேளையில் நாங்கள் முக்கியமாக கேட்க விரும்புகிற காரியம் நீர் எங்களுக்கென்று எதை ஆசைப்பட்டு தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு இந்த காலை வேளையில் கத்த தருவீராக ஹல்லேலூயா நீர் எதை முன்குறித்தீரோ அதை எனக்கு கொடுப்பீராக ஆண்டவர் சொல்றார் உனக்காக நான் முன்குறித்ததை உனக்கு கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறார் ரெண்டு நாளாகமும் 33 அதிகாரம் 1 வசனம் ரெண்டு நாளாகமும் 33 அதிகாரம் 1 வசனம் மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் நல்ல கவனிங்க போதும் இங்க மனாசே என்பது அவனுடைய பெயர் எத்தனை வயசுல ராஜாவாகிறான் 12 வயதுல ராஜாவாகிறான் அவனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் அவனுடைய தகப்பன் மரித்திருக்க வேண்டும் ஆனால் அவனுடைய வயது காலம் நீடித்த போது மனாசே பிறக்கிறான் 12 வயதிலே இவன் ராஜாவாகிறான் மனாசேயை போல கொடுமையானவன் யாரும் இல்லை கர்த்தர் அவனை வைத்தார் ஏன் அவனை வைத்தார் தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார் என்ன வாக்கு உன்னுடைய சிங்காசனத்திலே உட்கார ஆள் இல்லாமற் இருக்க போவதில்லை அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக கொடுமையானவனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் கொண்டு வந்து வைத்தார் ஆனால் கிருபையுள்ள கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு நெருக்கத்தை கொடுத்து மனாசேயை ஆண்டவரிடம் கர்த்தர் திரும்பி வர செய்கிறார் அல்லேலூயா அந்த மனாசேக்கே கர்த்தர் தான் தீர்மானித்திருந்ததை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவரை நேசித்து அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற அவருக்காக வாழ தீர்மானித்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்கு இந்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கொடுமையாயிருந்த மனாசேக்கே கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் பட்சத்தில் இருக்கிற ஜனமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏன் தேவன் கொடுக்காமல் இருப்பார் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார் கொடுப்பார் யாக்கோபே உனக்கு தருவேன் உனக்கு ஆயத்தம் பண்ணினதை கொடுப்பேன் கொடுக்கிற பொறுப்புள்ள கர்த்தர் நம்முடைய தேவன் ஆகவே பொறுப்புள்ளவர் என்ன செய்கிறார் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா கண்களை மூடி இந்த மாலை காலை வேளையில் கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பினார் அதிலே 3 காரியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்க விரும்பினார் 1 உனக்கு நான் கொடுப்பேன் அந்த 1 காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிர்பாராததை நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்கி தருகிற ஒரு கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுக்க விரும்பினார் 2 குறிப்பு அவசியமானதை தருகிற ஒரு கர்த்தர் அது மாத்திரமல்ல 3 கர்த்தர் செய்கிற காரியம் முன்குறித்ததை தருகிற கர்த்தர் கையை உயர்த்தி ஆண்டவரே அவசியம் நிரந்தரமானதை என்னுடைய வாழ்க்கையிலும் தருவீராக நான் தற்காலிகமாக பரிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தால்
தற்காலிகத்தை நிரந்தரமாய் மாற்றி தருகிற கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமானதை செய்வீராக ஆண்டவரே. இரண்டாவது, எது எனக்கு அவசியமோ என்னுடைய வாழ்க்கையில எங்க ஊழியத்துக்கு எது அவசியமோ அந்த அவசியமானதை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ரெண்டை காட்டிலும் இந்த காலை வேளையில நாங்கள் விரும்பி உம்மிடத்துல கேட்கிற காரியம் ஆண்டவரே, நீங்க ஆசைப்பட்டு நீங்க விருப்பப்பட்டு எதை எங்களுக்கு கொடுக்க முன்குறித்திருக்கிறீரோ, எதை கொடுக்க தீர்மானித்திருக்கிறீரோ, அதை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில தருவீராக. எங்க ஊழியத்துக்கு எது தேவை என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய நிலைமைக்கு எது தேவை என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்திருக்கிறீரோ, கர்த்தர் தீர்மானித்திருக்கிறீரோ, அதை தந்து நீ எங்களை கைவிடுவது இல்லை என்பதை கத்திருந்த நாட்களில நிரூபித்து காட்டுவீராக ராஜா. எங்க வாழ்க்கையில கத்தர் அதை செய்வீராக, எங்க வாழ்க்கையில கத்தர் அதை செய்வீராக. யாக்கோபுக்கு செய்த தேவன் எங்களுக்கு செய்ய ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, கொடுமையா இருந்த மனாசேக்கு மனம் இறங்கி கொடுத்த தேவன் அவனை மண்டையில திருப்பி நீர ஆண்டவரே, உமக்காக வாழ நினைக்கிற, உமக்காக வாழ பிரயாசப்படுகிற, தேவ சத்தத்தை கேட்டு நடக்க விரும்புகிற உம்முடைய ஜனத்திற்கு நீர் கொடுக்க காமல் இருப்பீரோ. நீர் கொடுக்கிற கர்த்தர், நீர் கொடுக்கிற கர்த்தர் இந்த காலவேளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பொறுப்புள்ள தேவனா இருக்கிறீரப்பா. பொறுப்புள்ள தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. கர்த்தர் அசைவாடி நம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையானது நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் கொடுக்கிற தேவன், கையை விடாத தேவன், கையை கழுவாத தேவன். அன்றே யாக்கோபு எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதை போல உணர்ந்த சூழ்நிலையில் யாக்கோபோடு கூட பேசின தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் கொடுக்கிற தேவன் ஐயா. யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறீர். நீர் கொடுக்க விரும்பின போது அதில் மூன்று காரியங்களை யாக்கோபுக்கு நீர் கொடுக்க விரும்பினீர். அதில் முதல் காரியத்தை இந்த காலை விலை எங்களோடு கூட கர்த்தர் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற கர்த்தர், நிரந்தரமானதை தருவீர், அவசியமானதை தருவீர், முன்குறித்ததை கர்த்தர் தருவீரப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு அதை இந்த மாதத்தில் வருகிற நாட்களில் கர்த்தர் தருவீராக. யாக்கோபுக்கு செய்த தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் செய்வீராக. அன்று எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறது என்பதை எங்கள் பிள்ளைகள் காண கர்த்தரதை நிரூபித்து காட்டுவீராக. இந்த ஆராதனைக்கு வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. இந்த வசனத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. யாக்கோப போல தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.